வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இதுவரைக்கும் பொயட்டிக்ஸில் சாப்டர் 20 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் சாப்டர் 21லேருந்து சாப்டர் 26 வரைக்கும் பார்த்துடலாம். இந்த பொயட்டிக்ஸுங்கிற ஒர்க்கில் மொத்தம் 26 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொயட்டிக்ஸ் சீரீஸுடைய கடைசி வீடியோ எக்ஸ்பிளனேஷனில். சரிங்களா, இப்போ பார்க்கலாம். இந்த பொயட்டிக்ஸுங்கிற ஒர்க்கில் அரிஸ்டாட்டில் எதை பற்றி பேசியிருக்கிறாரு? போயம் அப்படிங்கிற ஒரு இமிட்டேட்டிவ் ஒர்க்கை பற்றி பேசியிருக்காங்க. இந்த பொயட்டிக்குங்கிற ஃபார்மில், போயம் அப்படிங்கிற ஃபார்மில் அவர் எதெல்லாம் மீன் பண்ணுறாருன்னா, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அவர் மீன் பண்ணுறாரு. போயம்னா ரிட்டன் போயட்ரி மட்டும் அவர் சொல்லலை, சாங்காக இருக்கட்டும், ட்ராஜடி ட்ராமாவாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வைக்கிற பேர் என்னது? போயம் தான். இது எப்படி உருவாக்கப்படணும், அதில் இருக்கிற என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராஜடிக்கு முக்கியத்துவமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ராஜடியோடைய பார்ட்ஸ் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடுவில் இருக்கணும், எப்படி முடியணும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸையும் ட்ராஜடிலும் சொல்லியிருப்பாங்க. நம்ம சாப்டர் 21ல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த ஒர்க் இருக்குல்ல, போயமோ சாங்கோ ஏதாவது ஒரு ஒர்க்கு, இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சாப்டர் 21ல் பேசுகிறாங்க. ஸோ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு சம்டைம்ஸ் சிம்பிளாக இருக்கலாம், சம்டைம்ஸ் டபுளாக இருக்கலாம். சிம்பிள்னா என்ன, டபுள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள்னா பிளெயின். எழுதுகிற ஒர்க்கில் எங்கேயுமே நான் சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து காணப்படாது. சாரி, சிக்னிஃபிகன்ஸ் எலிமெண்ட் காணப்படாது, நான் சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட்ஸால் காணப்படும். இது என்ன சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட் அப்படி கேட்டிங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட்னா சம் ஆஃப் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ். இந்த நம்ம மெட்டாஃபர், சிமிலி, அதுக்கப்புறமா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அரிஸ்டாட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க, சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நார்மல் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லேருந்து டிவியேட் ஆகி இருக்கிற அத்தனை வேர்டையும் அரிஸ்டாட்டில் என்ன மீன் பண்ணுறாரு, சிக்னிஃபிகண்ட் வேர்ட்னு யூஸ் பண்ணுறாரு. இன்கேஸ் அந்த ரைட்டர் அவருடைய ஒர்க்கில் ஸ்ட்ரேஞ்சான வேர்ட்ஸ், நார்மல்லேருந்து டீவியேட் ஆகிருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணலனா, அது சிம்பிள் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிற போயட்ரி ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள்னா நான் சிக்னிஃபிகண்ட் வேர்டும் இருக்கும், சிக்னிஃபிகண்ட் வேர்டும் இருக்கும். அதாவது சிம்பிள் வேர்டும் இருக்கும், காம்ப்ளெக்ஸான சேஞ்ச் ஆன சிம்பிள் வேர்ட்லேருந்து டீவியேட் ஆகி இருக்கிற வேர்ட்ஸும் இருக்கும், மெட்டாஃபர் மாதிரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ் மாதிரி. இப்போ இந்த கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை நம்ம எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேர்ட், ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்னு முதல்ல பெருசாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் வேர்ட்னா அந்த பகுதிகளில் பேசப்படுற, நார்மலாக பேசப்படுற வார்த்தைகள் தான் என்ன வார்த்தைகள், கரண்ட் வேர்ட். அதுக்கு தான் நம்ம மேலே இன்னொரு ஒரு வார்த்தை பார்த்தோம், நான் சிக்னிஃபிகண்ட் வேர்ட். இது என்ன ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ், ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் வேர்டு. ஸ்ட்ரேஞ்ச் வேர்டில் எதெல்லாம் வரும்னா, அந்த ரைட்டர் சார்ந்து இருக்கிற பகுதியில் பேசப்படாத வார்த்தைகள், ஒரு ஃபாரின் வார்த்தை, அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் வேர்டில் வரும். இன்னொரு ஒரு சிக்னிஃபிகண்ட் வேர்ட் பாருங்கள், மெட்டாஃபர். ஒரு பொருளை பற்றி கூறுவதற்கு இன்னொரு ஒரு பொருளுடைய பெயரை பயன்படுத்தி கூறுவது தான் என்னது, மெட்டாஃபர். ஹீ ஹாஸ் லயன்ஸ் ஹார்ட் அப்படின்னா, லயனோட ஹார்ட்டையாக உள்ள ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை லயன் மாதிரி அவன் வந்து அவனுடைய இதயம் ரொம்ப வலுவானது அப்படிங்கிறத அந்த லயன்ஸ் ஹார்ட்ங்கிற மெட்டாஃபர் வந்து குறிக்குது. அவ்வளோதான் மெட்டாஃபர். ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை கூறுவதற்கு அதற்கு இணையான, இல்லை அது அதோடைய கேட்டகரிக்கு மேலும் அதை மெருகேற்றி, அந்த பொருளை மெருகேற்றி கூறுற மாதிரி ஒரு வார்த்தையை உள்ளே போட்டு அந்த பொருளை நம்ம கூறணுன்னா அதுதான் மெட்டாஃபர். ஸோ இந்த மாதிரி மெட்டாஃபர் வார்த்தைகளை அரிஸ்டாட்டில் எப்படி பிரிக்கலான்னு கூப்பிடுறாங்க, சொல்கிறாங்கன்னா, ஜீனஸ் டு ஸ்பீஷிஸ், ஸ்பீஷிஸ் டு ஜீனஸ், ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ் அப்படின்னு பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜீனஸ் டு ஸ்பீஷிஸ்னா ரொம்ப சிம்பிள், ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருப்பினும் இந்த இடத்துல அது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பிடுது, சரிங்களா? அதுதான் ஜீனஸ் டு ஸ்பீஷிஸ். தேர் லைஸ் மை ஷிப், லைங்கிற வார்த்தைக்கு லை அப்படிங்கிற மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நிறையா பொருட்கள் வந்து, பொருள் வந்து இருக்குது, போய் சொல்கிறதும் இருக்குது, கீழே படுத்து கிடக்கிறதும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து அதுக்கு இருக்குது. இந்த இடத்துல தேர் லைஸ் மை ஷிப்பில், என்னோடய ஷிப் அங்கே கிடக்குது அப்படிங்கிற அந்த கிடத்தல் அப்படிங்கிற பொருளை மட்டும் இங்கே குறிப்பிடுறதால இது ஜீனஸ் டு ஸ்பீஷிஸ். அடுத்து ஸ்பீஷிஸ் டு ஜீனஸ்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் தர வார்த்தையானது பெரிய ஒரு பொருளை குறிப்பிடுறது தான் ஸ்பீஷிஸ் டு ஜீனஸ். வெரிலி 10,000 நோபிள் டீட்ஸ் ஹேத் ஒடிசி ராட். இதில் வெரிலி 10,000ங்கிறது 10,000 நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஒடிசி பண்ணானா, கிடையாது.
இதில் 10,000ங்கிறது ஒடிசி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணா அப்படிங்கிற மீனிங்கில் கொடுக்கறதுக்காக தான் இங்கே 10,000 அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பொருள் கொடுக்குற வேர்டை கொடுத்து பெரிய ஒரு பொருளை குறிப்பிட்றது தான் ஸ்பீஷீஸ் டு ஜீனஸ். அடுத்து ஸ்பீஷீஸ் டு ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவது, ரெண்டுமே சேம் மீனிங்கில் இருக்கிறது என்னது ஸ்பீஷீஸ் டு ஸ்பீஷீஸ். அதே மாதிரி மற்ற சில வார்த்தைகள்லாம் காணப்படுது, நியூலி காயின், லென்தன் பண்ணப்பட்டது, கான்ட்ராக்ட் பண்ணப்பட்டது, அல்ட்ரேட் பண்ணப்பட்டது, இதெல்லாம் மற்ற சில வார்த்தைகளுடைய கேட்டகரிஸ். அடுத்து சாப்டர் 22 எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸ்டைல். ஒரு ரைட்டர் வந்து எப்படி எழுதணுமா, கிளியராக எழுதணுமா, கன்ஃபியூஸாக வந்து எழுதக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் முழுசுமே எப்படி இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கக்கூடாது. இந்த நம்ம சிக்னிஃபிகண்ட் வேர்ட்ஸ் சொன்னோம் பாருங்க, அதையும் அவர் யூஸ் பண்ணணும். கரண்ட் வேர்ட் கூட அன்யூஷுவல் வேர்ட்ஸான மெட்டாஃபரிக்கல், லென்தன், ஸ்ட்ரேஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளையும் அந்த போயட்டானவர் யூஸ் பண்ணியிருந்தார் தான் அவருடைய ஒர்க்கு நல்ல ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அன்யூஷுவல் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை நிறையா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த போயட்டோட ஒர்க்கு என்னவா மாறுமா, ஜார்கனாகவோ ரிடிலாகவோ மாறுமா, காமன் பப்ளிக்கால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் வேர்ட்ஸும் அன்யூஷுவல் வேர்ட்ஸும் சரிசமமாக அந்த போயட் அந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணி ரீடருக்கு வந்து கொடுத்துருக்கணும். இப்போ ரிடல்ஸுங்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையை ஸ்ட்ரேஞ்சான ரிடல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரிடல்ஸ்னால் விடுகதை, தெரிந்த ஒரு பொருளுடைய பெயரை குழப்பும் விதமாக மற்ற பெயர்களை யூஸ் பண்ணி சொன்னோன்னா அதுதான் ரிடல். ஜார்கனுங்கிறது டிக்ஷன் தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் டேர்ம்ஸ் இஸ் ஜார்கன். சாதாரண மக்களுக்கு தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னோன்னா அது ஜார்கன். ஸோ ஜார்கன்ங்கிறது துறை சார்ந்து காணப்படும், ஒவ்வொரு துறைக்கும் ஜார்கன்ஸ் ஆனது காணப்படும். இந்த சாப்டரில் யூக்ளிடஸ், யூரிபிடஸ் இவங்களெல்லாம் பற்றி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, கிரீக் மொழியில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரோப்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரோப்ஸுங்கிறது இந்த இடத்துல மெட்டாஃபர், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை தான் குறிக்கும். அதாவது ஒரு பொருளிலிருந்து மாறி இன்னொரு ஒரு பொருளை வந்து கொடுப்பது ட்ரோப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ட்ரோப்போட லிட்ரல் மீனிங் என்னதுன்னா டேர்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளிலிருந்து மாறி இன்னொரு பொருள் கொடுப்பது ட்ரோப்ஸு. லாஸ்ட்டாக என்ன முடிக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல போயட் வந்து எப்படி இருக்கணும்னா அவனுக்கு வந்து மெட்டாஃபரை திறமையாக கையாள தெரிஞ்சால் தான் அவன் நல்ல போயட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 22 முடிக்கிறாங்க. அடுத்து சாப்டர் 23 எப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க. ட்ராஜடி மாதிரியே எப்பிக்கோ ட்ரமேட்டிக் பிரின்சிபலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. ஆனால் எப்பிக்குக்கோ என்ன வேணுமா, யூனிஃபைடு ஆக்ஷன் பிகினிங்குக்கும் மிடிலுக்கும் எண்டுக்கும் காணப்படணும் அப்படிங்கிறாரு. ட்ராஜடி மாதிரியே எப்பிக்குடைய ஆல் பார்ட்ஸும் எப்படி இருக்கணும், ஒன்னோடு ஒன்று இணைந்ததாக, ஒன்றுக்கொன்ற மேம்படுத்துவதாக, ஒன்றுக்கொன்று லிங்க் இருக்கிறதா தான் இருக்கணுமே தவிர, இட் ஷுட் நாட் பி அன்ரிலேட்டட், அப்படி இருக்கக்கூடாது. எபிக் ஷுட் பி லைக் அ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாங்க. இதுக்கு யாரோட எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னா ஹோமரோட எக்ஸாம்பிள் வச்சு இவங்க சொல்கிறாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 24. சாப்டர் நம்பர் 24 எபிக்குக்கும் ட்ராஜடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாரு. ஸோ எபிக்னு எடுத்துட்டோன்னா அதில் நிறைய மீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் ட்ராஜடியில் ஒரே ஒரு மீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். எபிக் வந்து லாங்காக காணப்படும், ட்ராஜடி வந்து ஷார்ட்டாக காணப்படும். எபிக் வந்து லென்த்தால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படாது, ஆனால் ட்ராஜடி ஆனது லென்த்தால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரைட்டர் ஆனவர் எபிக்கில் எதை தான் யூஸ் பண்ணலான்னா ப்ராபபிள் இம்பாசிபிலிட்டிஸை தான் யூஸ் பண்ணுமே தவிர இம்ப்ராபபிள் பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராபபிள் இம்பாசிபிலிட்டிஸ்னால் இது நடக்க முடியாத ஒரு விஷயம் தான், ஆனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற கதையை மட்டும்தான் அவர் வந்து யூஸ் பண்ணணும், அப்படிங்கிற எலிமெண்ட்டை மட்டும்தான் ரைட்டர் ஆனவர் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக எதை கொடுத்துருப்பாங்கன்னா, ஒடிசி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இத்தா கால அரைவர் ஆகிறது. யாராவது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடியுமா, ஆனால் ஒடிசி ஆனவர் தூங்கிட்டு இருக்கும்போது இத்தா கால போய் அரைவல் ஆவார். ஸோ இது வந்து ப்ராபபிள் இம்பாசிபிலிட்டி. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அது இம்பாசிபிள். ஆனால் இப்படியும் நடக்கலாம், தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது தூக்கி கொண்டு போய் இத்தா கால அவரை வந்து போட்டிருக்கலாம், அப்படி தானே, அப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதால அது ப்ராபபிள் இம்பாசிபிலிட்டி. இந்த மாதிரி எலிமெண்ட்டை தான் ரைட்டர் வந்து என்ன பண்ணணும், எபிக்கில் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து சாப்டர் 25. ஸோ சாப்டர் 25 போயட்டானவர் பெயிண்டர் மாதிரி ஆர்டிஸ்ட் மாதிரி இமிட்டேட் தான் பண்ணுறாரு. அவர் எதை தான் இமிட்டேட் பண்ணுறாரு,
திங்ஸ் ஆஸ் தேவர் அப்படியே இருக்கிற பொருளையோ, இல்லை திங்ஸ் ஆஸ் தேவர் செட் டு பி இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்ட பொருளையோ, இல்லை திங்ஸ் ஆஸ் தே அவுட் டு பி இப்படி இருக்க வேண்டும்னு சொல்லப்படுற பொருளையோ தான் அந்த போயட்டானவர் அவரோட ஒர்க்கில் இமிட்டேட் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதை எந்த வழியாக இமிட்டேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேர்டு மூலமாகவோ மெட்டாஃபர் மூலமாகவோ யூஸ் பண்ணி, லாங்குவேஜை யூஸ் பண்ணி இமிட்டேட் பண்ணுறாரு. இப்படி இமிட்டேட் பண்ணும்போது சில ஃபால்ட் வந்து ஏற்படலாம். இப்போ கிரிட்டிசிசம் வச்சாங்கல்ல, நமக்கு முன்னாடி பிளாட்டோலாம் கிரிட்டிசிசம் வச்சார்ல, அந்த கிரிட்டிசிசத்துக்குலாம் இதில் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஏற்படுற ஃபால்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசு பண்ணக்கூடாது. இந்த ஃபால்ட்டில் ரெண்டு விதம் காணப்படலாம். ஒன்று டெலிபரேட் ஃபால்ட் வரணுன்னே எழுதப்படுற ஃபால்ட்டு, அதை வந்து கண்டிப்பாக கண்டம் பண்ணணும். ஆனால் ஆக்சிடென்டல் ஃபால்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து பெருசாக கண்டுக்க வேணாம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு சாப்டரில் பிளாட்டோ மாரல் டீஜெனரேஷன் வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்கு வந்து அரிஸ்டாட்டில் வந்து ஆன்சர் பண்ணலை. ஸோ இதில் எந்த மாதிரிலாம் ஃபால்ட் ஏற்படலான்னு சொல்கிறாங்கன்னா, இம்பாசிபிலிட்டி. ஸோ நடக்க முடியாத ஒரு விஷயத்தை போயிட்டு வந்து சொல்லலாம். எதற்காக சொல்லலைன்னா, ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்டுக்காக சொல்லலாம். பெண்மானுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்டுக்காக ரைட்டரானவர் சொல்லலாமே தவிர, இது வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடிய தவறு இல்லை, இதை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. அடுத்து இர்ரேஷ்னலிட்டி. ஸோ சம்டைம்ஸ் கேரக்டர் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேச வேண்டியதாக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பைத்தியமான கேரக்டரை டெபிக் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த கேரக்டர் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் சீன் வந்து போயட்டானவர் வைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி இர்ரேஷ்னலிட்டி ஆர்டிஸ்டிக் பர்பஸுக்காக மட்டும் செய்யப்படலாம். கான்ட்ராடிக்ஷன். ஸோ ஒரு பிளாட்டுக்கும் இன்னொரு பிளாட்டுக்கும் இடையில கான்ட்ராடிக்ட் வந்து ஆகக்கூடாது, வெவ்வேறு கருத்துக்கள் வந்து இருக்கக்கூடாது. அது ஆர்டிஸ்டிக் காக செய்யப்படலைன்னா அது வந்து தவறு அப்படின்னு அரிஸ்டாட்டிலும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மெட்டாஃபாரிக்கல். ஸோ மெட்டாஃபாரிக்கலுக்கு நிறையா அட்டென்ஷன் கொடுத்து அது வந்து கவனிக்கப்படணும். அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, இது வந்து நிஜமாவே தவறு தானா, இல்லை இது வந்து ரைட்டருடைய இன்டென்ஷன் மூலமாக இந்த மெட்டாஃபாரிக்கல் யூஸ் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காரா, இது வேறு எதுவும் மீன் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த விஷயத்தை என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு தான் அது தவறா இல்லை தவறு இல்லையான்னு முடிவு பண்ணணும். அடுத்து ஆர்டிஸ்டிக் கரெக்ட்னஸ். ஸோ ஒரு ஒர்க்கை எழுதுறதுக்கு முன்னாடியே போயிட்டானவர் அதில் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் ஏற்படலான்னு முன்னாடியே கண்டறிஞ்சு அந்த ஃபால்ட்டெல்லாம் என்ன பண்ணணும், நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறாரு. லாஸ்ட்டு சாப்டர் 26ல் எபிக் பெருசா ட்ராஜடி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எபிக் வந்து ஃபஸ்ட்டு பெட்டர்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஸ்பெக்டக்கிள் இல்லாமையே அத்தனை இதையும் அது வந்து அச்சீவ் பண்ணுது, சீனே இல்லாமையே அச்சீவ் பண்ணுது, அதனால் எபிக் பெட்டர்னு சொன்னவர் லாஸ்ட்டாக என்ன சொல்லுவார், புக் 4ல் நம்ம ட்ராஜடி வந்து படித்தா கூட நமக்கு அதோடைய பிட்டி அண்ட் ஃபியர் தருதே, ஸ்பெக்டக்கிள் இல்லாமல் கூட அதை நம்ம படித்தா கூட தருதே அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோமே சொல்லிட்டு, மறுபடியும் ட்ராஜடி தான் எப்பிக்கை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். ஏன் சுப்பீரியரா, எபிக் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் ட்ராஜடிக்கு ஷார்ட்டர் டைம் பீரியட்லேயே அந்த ட்ராஜடியானது நமக்குள்ளே பதியப்படும் அப்படிங்கிறதால ட்ராஜடி பெட்டர் முடிச்சுட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஜேர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எபிக்கோட ப்ளஷர் வந்து எங்கே இருக்குன்னா, எபிசோடிக் டைவர்ட்டிங் ஆஃப் ஸ்டோரி கத்தார்சிஸில் வந்து காணப்படுது. ட்ராஜடியோடைய ப்ளஷர் பிட்டி அண்ட் ஃபியரை கொண்டு வரதில் காணப்படுது அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து இந்த ஒர்க்கில் என்னெல்லாம் காணப்படுதுன்னா, அனாக்னாரிசிஸ்னா ரெகக்னேஷன், கர்த்தாசிஸ்னா பர்ஜிங் ஆஃப் த எமோஷன் பிட்டி அண்ட் ஃபியர், டினவுன்ஸ்மெண்ட்னா ஃப்ரம் த டேர்னிங் பாயிண்ட் டு கன்க்ளூஷன், டெக்ஸஸஸ் மிஷினான இன்டர்வென்ஷன் ஆஃப் டிவினிட்டி, ஹமார்த்தியான ட்ராஜிக் ஃப்ளா, மைமெசிஸ்னா இமிட்டேஷன், பெரிபேட்டியான ரிவர்சல் ஆஃப் சிட்டுவேஷன், டெலோஸ்னா குட் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் ஒர்க், கோல் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் ஒர்க்கு. டெலோஸ்னா ஒரு ஆர்ட் ஆஃப் ஒர்க்குடைய எண்ட் கோல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெலோஸ்னு சொல்லுவோம். ட்ரோப்புங்கிறது டேர்ன், மெட்டாஃபாரிக்கல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜை நம்ம ட்ரோஃப்னு சொல்லலாம். ஸ்பெக்டக்கிள்ங்கிறது சென்சரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ ட்ராஜடி என்ன சொல்லுவோம், ஸ்பெக்டக்கிள்னு சொல்லுவோம். ஸோ பொயட்டிக்ஸில் மொத்தம் 26 சாப்டர். ஸோ 26 சாப்டரையும் நம்ம பார்த்தாச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.